அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி ரொம்பவுமே ஒரு அதிசயமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்போவுமே வாராகி அம்மனை வியாழக்கிழமை பௌர்ணமி நாட்களில் தான் வழிபாடு செய்யுமோ, ஆனால் வழிபாடு செய்யும்போது யாருமே முறையான பூஜை புனஸ்காரத்தை இன்னை வரைக்கும் செஞ்சதே இல்லை. வாராகி அம்மனை யார் ஒருத்தீங்க பூஜை புனஸ்காரத்தோட வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வாராகி அம்மன் நேர்லேயே காட்சி கொடுத்த அதிசயம் உண்மையாக நடந்திருக்குது. இந்த வாராகி அம்மனை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ணும்போது பூஜையில் போய் கலந்துக்குங்க. இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும்போது ஆராதனை செய்யும்போது கண்டிப்பாக அந்த வாராகி அம்மனோட மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வாராகி அம்மனோட பூஜையில் நீங்கள் கலந்துக்குங்க. இந்த பூஜையில் நீங்கள் 48 நாள் கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாராகி அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறக்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 48 நாள் முடிஞ்சு 49வது நாள் கண்டிப்பாக அந்த வாராகி அம்மன் நீங்கள் கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. எந்த தெய்வமும் செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாராகி அம்மன் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வெற்றியை மட்டும்தான் அள்ளி கொடுக்குற நம்ம வாராகி அம்மனை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்யலாம், இந்த அம்மன் எப்படி கேட்ட வரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பதிவுதான். இந்த பதிவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த பதிவு நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்ம உக்ரமான தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா காளியம்மன் முனியப்பன் அந்த மாதிரி சுவாமிகளை தான் சொல்லுவோம். இந்த காளியம்மனை வந்து இந்த டைமில் இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எதிரிகள் தும்சம் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம வாராகியம்மனை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வாராகியம்மன் நம்மளை வந்து ஒரு குழந்தை மாதிரி நினச்சிக்கிட்டு நமக்கு கேட்குற வரங்களை அள்ளி கொடுக்குற தெய்வம். இந்த வாராகியம்மனை பற்றி முறையாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த வாராகியம்மனை யார் வேணாலையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த வாராகியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உண்மையான அன்போட பயபக்தியோட வாராகியம்மனை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அந்த வாராகியம்மன் செல்வங்களை அள்ளி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்களையும் உங்களுக்கு பேர் ஆனந்தத்தையும் கொடுக்குற ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டால் நம்ம வாராகியம்மன் மட்டும்தான். இத்தனை சிறப்புடைய வாராகியம்மனை நம்ம காளியோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக உக்ர தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மன். ஆனாலுமே உக்ர தெய்வமாக இருந்தாலுமே மிகுந்த கருணையோடு நம்மளை அரவணைக்கிறதுல முதல் இடம் கொடுக்குறாங்க நம்ம வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனை எப்படி நம்ம போற்றி வழிபாடு செய்யலாம்? இந்த வாராகி அம்மனை 48 நாள் ஒரு மண்டலகால பூஜையை நம்ம செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த வாராகி அம்மன் கண்டிப்பாக 49வது நாள் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுக்காம அதிசயமான வியக்கத்தக்க சம்பவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாங்க நம்ம வாராகி அம்மன். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஏன் இந்த வாராகி அம்மன் புதுசாக வந்த வழிபாடு தானே, இதை வந்து நம்ம வழிபாடு செய்யலாமா, இந்த அம்மனை நம்ம கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளே கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே எழவே கூடாது. ஏன்னா உக்ர தெய்வங்கள் அனைத்துமே சாந்தமான தெய்வங்களாக நமக்கு காட்சி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க இந்த உக்ர தெய்வங்கள். இந்த உக்ர தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனம் குளிர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. அந்த காலத்திலிருந்தே நம்ம வாராகி அம்மனோட வழிபாடு கங்கை கொண்ட சோழபுரர் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. வாராகி அம்மன் அந்த காலத்திலேயே சோழபுரருக்கு வெற்றியை அள்ளி கொடுத்த தெய்வம் அப்படிங்கிறதுனால இந்த வாராகி அம்மனை முறையாகவும் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகளோடும் இந்த அம்மனை வீட்டில் வச்சும் வணங்கலாம், சன்னதிக்கு போயும் வணங்கலாம். இந்த அம்மனை எந்த அளவுக்கு நம்ம மனசில் வணங்கிட்டு வரமோ அந்த அளவுக்கு இந்த அம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு நிறக்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலையும் அந்த இடம் நமக்கு வெற்றி ஆகணும், நமக்கு காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா இந்த வாராகி அம்மனை மனசார வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்களேன். அந்த காரியம் கண்டிப்பாக 100% வெற்றியோடு தான் திரும்பி வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி கொடு அப்படின்னு நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா வாராகி அம்மன் கண்டிப்பாக வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க. இந்த வாராகி அம்மனை முதல்ல வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக முதல் வழிபாட்டிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டில் சண்டை வரும், வீட்டில் ஏதாவது ஒரு அபசகுணமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இந்த அம்மனை நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வாங்களே, அதுவும் சுயம்புவாக தோன்றின வாராகி அம்மனை நீங்கள் கண்டிப்பாக போய் வழிபாட்டுட்டு வாங்க. அந்த வாராகி அம்மன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை அத்தனையுமே போக்கி கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாமல் நிம்மதியான ஒரு சுமூகமான வாழ்க்கையை கொடுப்பாங்க நம்ம வாராகி அம்மன். இத்தனை சிறப்புடைய வாராகி அம்மன் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே வணங்கக்கூடிய தெய்வம். இந்த வாராகி
காளியம்மன் வந்து நமக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தும்சம் செய்கிற தெய்வம் தான். ஆனால் நம்மளை அரவணைச்சு ஒரு குழந்தை போல காத்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இத்தனை சிறப்புடைய வாராகி அம்மனை தொடர்ந்து நாம் 48 நாள் நல்ல மனசார வேண்டி வணங்கலாம். அந்த அம்மன் மனம் குளிர்ந்து நமக்கு நல்லாசி புரிஞ்சு கேட்ட வரங்களை கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாராகி அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது என்னென்ன நைவேத்தியமா வச்சு படைக்கலாம் அப்படின்னா, இந்த வாராகி அம்மனுக்கு இஞ்சி பூண்டு கலந்த ஏதாவது ஒரு உணவை நீங்க சமைச்சு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத கருப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த உளுந்துல வடைய செஞ்சு நைவேத்தியமா செஞ்சு படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாராகி அம்மனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நவ தானியங்கள் எல்லாம் சேர்ந்து வடையா செஞ்சு வச்சீங்கன்னா அந்த வாராகியம்மன் கண்டிப்பா நமக்கு இருக்கிற நவகிரக தோஷத்தை நீக்கி கொடுப்பாங்க. மிளகு சேர்த்த வடையை நீங்க செஞ்சு இந்த வாராகியம்மனுக்கு படைச்சீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மட்டும் இல்லாம வெண்ணெய் எடுக்காத தயிரில் தயிர் சாதம் செஞ்சு வாராகியம்மனுக்கு நீங்க படைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வாராகியம்மன் அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது எப்படி அந்த தயிர் சாதம் அந்த அம்மனுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நமக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படின்னு இந்த நெய்வேத்தியம் மூலமா நமக்கு உணர்றாங்க. இதை உணர்த்தும் போது கண்டிப்பா நம்ம வீட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பும் ஏற்படும். வாராகியம்மனை தொடர்ந்து 48 நாள் நீங்க கண்டிப்பா ஒரு மண்டலை பூஜை பண்ணுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட்டு ரெண்டாவது பூஜை பண்ணும்போது நமக்கு சில தடங்கல்கள் எல்லாமே வரும். அப்பதான் ஊருக்கு போகலாம், ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று வரும். ஆனால் அது வரும்போது நீங்க அதை கண்டிப்பா அதை செவி கொடுக்காம அந்த பிரச்சனை வந்தாலையும் அதை நீங்க மனசுல எடுத்துக்காம நீங்க வாராகியம்மனோட வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பா அந்த வாராகியம்மனோட வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் விடும். அப்படி வாராகியம்மனோட வழிபாட்டில் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த வாராகியம்மனை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலையும் ஒரு கொடிய நோயாக இருந்தாலையும் அந்த வாராகியம்மன் மனம் குளிர்ந்து அந்த நோயிலிருந்து உங்களை விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாராகியம்மனை வணங்குனீங்க அப்படின்னா கொடிய ஏவல் பில்லி சூனியத்திலேருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த வாராகியம்மனை வணங்குறவங்களை கண்டிப்பாக அந்த வாராகியம்மன் ஒரு குழந்தை போல தாங்கி செல்வ செழிப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லோருமே வந்து யார் வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வாராகியம்மனை முற்றும் தெரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த வாராகியம்மனை வணங்கி அவங்க இன்னை வரைக்கும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது நீங்க பார்க்கலாம். நல்ல இடத்துல இருக்கிறவங்க எல்லோருமே எந்த தெய்வத்தை வணங்குவாங்க அப்படின்னா நம்ம வாராகியம்மனை வணங்குவாங்க. நம்ம வாராகியம்மனை வணங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மோட்சங்களும் ஏற்படும். சப்த கண்ணில ஒருத்தராக இருக்கிறாங்க நம்ம வாராகியம்மன். இந்த வாராகியம்மனை வந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு 8 திசையில பிரச்சனை வந்தாலுமே அந்த 8 திசையில இருக்க பிரச்சனையும் நீக்கி வரத்தை அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமே இருக்குது. பொதுவா ஆலயத்துல உள்ள வாராகியம்மன் நம்ம பார்த்துருப்போம், நிறைய இடத்துல சிகப்பு நிற ஆடைகள்ல காட்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சிகப்பு நிற ஆடைகள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா பக்தர்களால தன்னோட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற்றதுக்கான அடையாளமாக தான் அந்த சிகப்பு நிற ஆடைய வாராகியம்மனுக்கு உடுத்திருப்பாங்க. நீங்களுமே இந்த 48 நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோட பூஜை நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி மாதுளம்பழத்தால் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. அந்த அம்மன் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இனிப்பான செய்திகளையும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா 48 நாள் முடிஞ்சு 49வது நாள் மாராகியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமிக்கு வெள்ளை பட்டு அணிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாக்கு வன்மை கல்வியில் மேன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை வெள்ளை அணிவிக்க முடியாது அப்படிங்கிறவங்க மஞ்சள் பட்டு அணிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் மங்களமான காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் 48 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணி 49வது நாள் அம்மனோட ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. போயிட்டு வாராகி அம்மனோட அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வாராகியம்மன் உங்களை வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் 48 நாள் பூஜையை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கோல் வச்சுக்கிட்டு அந்த கோல் நிறைவடையணும் அப்படிங்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த வாராகி
வராகியம்மன் உங்களை கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து கண் கூட நம்ம பார்த்த உண்மை அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பயன்பெறணும். இத்தனை சிறப்புடைய வாராகியம்மனை கமெண்ட் பாக்ஸில் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் எந்த அளவுக்கு தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வாராகியம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.